அப்போ நம்ம கோகுக்குள்ள என்டர் ஆயிரலாம் பாருங்க கோகுக்குள்ள என்டர் ஆகிறோம் கோகுக்குள்ள என்டர் ஆகலாம் ஒரு நிமிஷம் மேலே ஏறிச்சு இருங்க இருங்க வராங்களாம் இருங்க இருங்க உள்ள நாங்கள் ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே பயணிச்சு மேலே வந்தாச்சு பாருங்க இப்படிதான் இருக்கும் மேலே அட்வென்ச்சரு செம்ம அட்வென்ச்சராக இருக்கு இந்த வழியாக தான் சித்தர்கள் கோயிலுக்கு போகணும் அதான் காட்டு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க காட்டு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஸோ வணக்கம் மக்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி வந்து ஆன்மீகமாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இறங்கியாச்சு ஸோ ஒரு சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து காங்கேயம் போகிற வழியில் தான் ஊதியூர் அப்படின்னு ஒரு ஊரில் தான் நம்ம இருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர் அந்த சித்தரை தான் நம்ம வழிபட போகிறோம் இங்கேருந்து மலையில் நடந்து போகணும் நம்ம மலையில் நடந்து போகிற காட்டுக்குள்ளையெல்லாம் நிறைய சுவாரஸ்யமாக நடக்கும் அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வழியாக தான் சித்தர்கள் கோயிலுக்கு போகணும் அதான் காட்டு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க காட்டு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் ஸோ காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு சித்தர் கோயிலுக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரைட் எடுத்தோம்னா தம்புரான் கோயில் அதாவது நம்ம ஆக்சிடெண்டெல்லாம் ஆகும்போது தப்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்பா தம்புரா முன்னியத்தில் தப்பிச்சிட்டடா அப்படின்னு சொல்கிறமில்ல அவரோட கோயில் தான் ஆலயம் தான் இங்கே ஒரு சின்ன கோகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு வேவ் மாதிரி பண்ணி உள்ளே கோயில் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பாறை பெரிய பாறை பாறை நடுவில் ஒரு கோயில் மாதிரி செட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தான் நம்ம அவர் தம்பரனோட அவர் சிலை இருக்குது மொத்தமே 18 சித்தர்கள் ஒருத்தர் கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் 800 ஆண்டுகள் வாழ்ந்த மேல அந்த ஊதியூர் பொன்னூதி மாமலை 18 சித்தர்களுக்கு சீடர்கள் இருக்கிறாங்க சீடர்களுக்கே 300 வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஜீவஜோதியான நம்ம செட்டி தம்பிரான் சித்தர் கொங்கண சித்தருக்கு சீடர் இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டாலே பில்லி சூனியம் காத்து கருப்பு சைவனக்குளர் இடமே இல்லை பஸ்பம் 44 வருஷம் திருமணம் ஆகினால் மாங்கலிப் பசி உண்டு 14 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லால் இங்கே குழந்தை பாக்கியம் உண்டு 13 வருஷம் குடும்பம் பிரிஞ்சிருந்தால் சேர்த்து வைக்கிற சக்தி ஐயாவுக்கு உண்டு இந்த கோயில்கள் வந்தாவே நல்ல நேரம் திருஷ்டி நடத்துங்கண்ணு அம்மாவாசை அம்மாவாசைக்கு இங்கே அன்னதானம் பண்ணுறோம் இங்கே அன்னதானம் அப்படிங்கிறது இது அன்னதானம் பண்ணல மூலிகை சாப்பாடு அப்படியே அன்னதானம் போட்டுருந்தாங்க இனிப்பு பொங்கல் சொல்லவே வேணாம் அடடடடடடா வாயில் வச்சோன்னு அப்படியே சக்கரை மாதிரி கரையுதுங்க இனிப்பு பொங்கல் அப்படியே நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க பாருங்கள் நண்பா இந்த நண்பா சாப்பிட்றாரு பாருங்க தொந்தரவு கலா அப்போது நீ பாருங்கள் காட்டுக்குள்ளே என்ட்ராக இருக்கவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி தான் பாறையாக இருக்கும் பாறை சின்ன வேவ் மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் வழி தெரியலாலும் இந்த மாதிரி அம்புக்குறி சிம்பிள் மாதிரி ஒவ்வொரு பாறையிலையும் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே வாங்க ஒரு நிமிஷம் தடத்தை அப்படியே பாருங்கள் இங்கே இருங்க இந்த மாதிரி தான் கல் கல்லாக இருக்கும் செருப்பு போடக்கூடாது செருப்பு போடலைன்னா என்ன இருந்தீங்கன்னா அக்கு பஞ்சர் நமக்கு வந்து அக்கு பஞ்சர் காலுக்கு இங்கே செருப்பு போனால் முள்ளெல்லாம் எதுவும் குத்தாது பாருங்கள் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் வேறு லெவல் அட்வென்ச்சர் ஃபீல் இருக்கும் பாறை பாறை எங்கே சுற்றினாலும் பாறை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரும்போது நம்ம ஸ்லிப்பனாக இருக்க காலை பார்த்தா வச்சு நடத்து நடந்து வரணும் ஸோ மலையில் காட்டுக்குள்ளே நம்ம மாமா விருட்டு விருட்டு நடந்து போயிட்டுருக்காரு சித்தரை பார்க்க மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக நம்மளை சுற்றியும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் மொத்தையடி பாதையில் தான் போயிட்டுருக்கோம் மாமா
எப்படி இருக்கு இந்த அனுபவம்? நான் ஏற்கனவே ரெண்டு முறை வந்திருக்கிறேன். இந்த விளம்பரம் வேணாம். ஒரு முறையா வந்திருக்கேன். இல்ல இல்ல இந்த விளம்பரம் வேணாம். இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் சொன்னா போதும். நல்லா மழை பெய்யுதுங்க. ஜில்லுன்னு கிளைமேட்டு. ஜில்லுன்னு நம்ம மேல இருந்துல கொஞ்சம் வேர்க்குது. அந்த வேர்வு வந்து நமக்கு தெரியல. மழை பெய்யறங்காட்டி நல்லா இருக்குது. காடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? காடு வந்து கரடா இருக்குது. ஃபுல்லா மூலிகை செடி. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபுல்லா மூலிகை செடி தான். அப்படியே அந்த மூலிகை வாசமெல்லாம் கம கம கமனு மூக்குக்குள்ள நுழையுது. வீடியோக்குள்ள நுழையாது, எங்களுக்கு நுழையுது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ள. மேலே போயிட்டு பயங்கரமா இருக்குமா? சரி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். அட்லாஸ்ட் ஒரு பிக் அட்வென்ச்சருக்கு அப்புறம் நம்ம கோயிலை நோக்கி வந்தாச்சு. தான் பின்னாடி இருக்கிறதான் கோயில். பயங்கர ரெயின் வேற, செம்ம ஃபீலாக இருக்குது. மேலே ஒரு குகை இருக்குது. குகையை நம்ம ஸ்பெஷலாக காமிக்க போகிறோம். உண்மையாலுமே அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சின்ன ஒட்டக்குள்ளே ஒரு குகை, அதுக்குள்ளே போக போகிறோம். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மேலே போய் பார்ப்போம். வாங்க. ஸோ மேலே இருக்கிற குகைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். சொல்லவே எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. இங்கே பாருங்க, இந்த விளையாதான் மேலே ஒரு குகை இருக்குது, தெரியுதா? இதோ அந்த குகைக்குள்ளே தான் போக போகிறோம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாலுமே அந்த குகைக்குள்ளே தான் போக போகிறோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. அந்த குகையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த குகைக்குள்ளே சித்தர் வந்து 300 ஆண்டு தவம் இருந்தாராம். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க. குகைக்கு பக்கத்தால் வந்தாச்சு. இங்கே பாருங்க, குகை கொங்கண சித்தர் தவநிலை குகை. அதாவது எவ்வளோ ஆண்டுனே சொல்ல முடியாது. அந்த அவ்வளோக்கு இது குகைக்குள்ள. இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் உள்ளே வந்து பாருங்க. இது வழியாக தான் நம்ம இப்போ வெளியே வரணும். அந்த வழியாக குகை இருக்கு, அதுக்குள்ளே போயிட்டு இது வழியாக நம்ம வெளியே வரணும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதை நம்ம காணிப்போம். இங்கே பாருங்க, ஒரே ஒரு சின்ன ஹோல், அதுக்குள்ளே தான் சித்திருந்திருக்காரு. நம்ம மேலே ஏறி அதுக்கப்புறம் இது வழியாக வெளியே வரப்போகிறோம். தூதுவன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். அப்போ மேலே குகைக்கு போகிறக்கு இதுதான் பாதை. ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்குது, ஏற ஆரம்பிச்சிடலாம். இது வழியாக தான் ஏறணும். என்னப்பா மேக்னஸஸ் ஒயில் பேக் கில்ஸ் மாதிரி ஏற விட்டுட்டாங்க நம்ம. இதுக்கு மேலே போகலாமா? ஆ, போகலாம். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஹோல்ஸ்குள்ளே தான் நம்ம உள்ளே போய் அது வழியாக வெளியே வரணும். சொல்ல நம்ப முடியாது. பாருங்கள், இந்த ஹோல்ஸ்குள்ளே தான் உள்ளே போகணும். நம்ம இதுக்குள்ள உள்ள போக போறோம். நீங்க இறங்க. இந்த பி இறங்க இறங்க நீங்க இறங்க. அம்மா தள்ளிக்க. அப்ப நம்ம குகைக்குள்ள என்டர் ஆயிரலாம். பாருங்க, குகைக்குள்ள என்டர் ஆகிறோம். குகைக்குள்ள என்டர் ஆகலாம். சித்தர் கோவுக்குள்ள ரொம்பவே செட்டிங்கா இருக்கு. இங்கதான் இவர் வந்து குறைஞ்சது ஒரு 800 ஆண்டுகளாவது இங்கதான் தவம் இருந்தாராமா. இதோ கொங்கனோட போட்டோ வச்சிருக்கு. இங்கதான் தவம் இருந்தாராமா. ஒரு குகைக்குள்ள நம்பவே முடியல, ஒரு சின்ன குகைக்குள்ள தவம் இருந்திருக்காரு. அதுவும் நம்ம உள்ள நுழைஞ்சு வந்திருக்கோம். பாருங்க, இது நம்ம யூடியூப்லயே ஒரு விசித்திரமான வீடியோ இது. பாருங்க, தவநிலை கோலத்தில் இருக்காரு. ஸோ இதுக்கு இன்னும் இதை விட என்ன டாஸ்க்னா அடுத்தது, இது இதுக்கு கீழே போறக்கு. இதை விட ரொம்ப சின்ன ஓட்ட கைஸ், இதை விட ரொம்ப சின்ன ஓட்ட. இருங்க, நான் இறங்க போறேன். போக போறோம். அதில் போகும்போது எடுங்க. பாருங்க, இவர் ரொம்பவே பாடியோட இருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த ஓட்டக்குள்ளே போறாரு. அதுதான் வந்து ரொம்ப விசித்திரமான ஒன்று. பாருங்க, பார்த்து பார்த்து போங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ சின்ன ஓட்டைன்னு பாருங்க. அதுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்காரு. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பவர் கடந்த 6 வருடங்களாக பௌர்ணமி தினங்களில் இடைவிடாது இத்திருக்கோயிலுக்கு வந்து வருகை புரிந்துள்ளார். இத்திருக்கோயிலில் உள்ள
இந்த கொங்கணர் தவம் செய்த இந்த குகையினில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே இறங்குறது தான் டாஸ்கே. இதை விட ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்குது. இது கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆஹா, யாரும் மாஸ்க்லாம் கொண்டு வந்து ஓட்டு போயிருக்காங்க பாருங்க. சரியான கொகை காய்ஸ். காய்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க. இவர் பாருங்க எவ்வளோ ஸ்டாண்டிங்காக படுத்து போய்கிட்டு இருக்காருன்னு. மிகப்பெரிய டாஸ்க்கு. தலை எப்படி இருக்குதுங்க அனுபவம்? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்காமா? விட்டுட்டு வந்தாச்சுங்க மேலே. இங்கே பாருங்க எப்படி சறுக்கி போயிட்டு இருக்காருன்னு. ஸோ இங்கே இந்த கொகைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே பிளாக் தண்டரில் அப்படியே ஸ்லைடிங் போகிற மாதிரி படுத்தோம்னா அப்படியே கீழே கொண்டு விட்டுரும். இடியோ இடி புடியோ புடியா இருக்கு. லைட் போடுங்க திரும்பி. உங்களுக்கு இங்கே பாருங்க எப்படி இறங்கிட்டு இருக்கேன்னு. பாருங்க பாருங்க ரொம்பவே ரிஸ்கான கோகை. பார்த்து வாங்க அண்ணா. அண்ணா ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க வாங்க அண்ணா. பாருங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சித்தரோட அருளால் அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார் கீழே. பார்த்து வாங்க ஸோ அப்போ இந்த கோகைக்குள்ளேருந்து தான் நம்ம இப்போ வந்தோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இந்த கோகைக்குள்ளேருந்து வந்தது. பாருங்க அப்படியே சுத்தி பார்த்தா நம்ம பக்தர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே சுத்தியும் மலை வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு உண்மையாலுமே உண்மையா நல்லா இருக்கு. இவர் தவம் இருக்கிற அப்படிங்க. தவம் இருக்கிற போது கொக்கு எச்சமிடுது. கொக்கம் எச்சமிட போது பார்க்குற அப்படி கண்ணை திறந்து. கண்ணை திறந்து பார்த்த உடனே எது கொக்கு எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சு போயிடுது. இவர் போய் திருவள்ளுவருடைய மனைவி திருவள்ளுவர் வீட்டில் அன்னம் சாப்பிடுகிறார். வாசுக அம்மையார் அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து வராங்க. இவருக்கு கோபம் தலைக்கு ஏறுகிறது. யாருக்கு? கொங்கணருக்கு. அப்படி ஏறுறது பொழுது இந்த அம்மையார் வெளியே வராங்க. அவர் முறைச்சி பார்க்குற அப்படி அந்த அம்மையாரு கொங்கணர் முறைச்சி பார்க்கற அப்படி. கொக்குன்னு நினைத்தாய கொங்கணவா, கொக்கேன்னு நினைத்தாய கொங்கணவா அந்த அம்மையார தான் பேர் சொல்றாங்க. வாசுக அம்மையார் திருவள்ளுவர் இவருடைய அம்மா. இதுக்கு கீழே சந்திரகாந்த பாறை இருக்குங்க. சிறப்புங்க அது. சிறந்த இடம். அதுல வந்து தியானம் பண்ணுங்க. அதுதாங்க சந்திரகாந்த பாறை இருக்கு. அதுல வந்து போங்க. இந்த கடன் தொல்லை மன நிம்மதி. பொன்னூதி மாமலை ஊதி ஊதி பொன் செஞ்சதுனால பொன்னூதி மாமலை. இதனுடைய வரலாறுங்க. இவர் இங்கே தவம் செஞ்சு இவருடைய ஜீவசமாதி வந்து திருவெங்கடமுடையோன். அதனுடைய ஆதி பேர் வந்து வெங்கடாச்சலபதியுடைய திருவடியிலே இவர் ஐக்கியமாயிட்ட அப்படின்ட்டு வரலாறு இருக்குங்க. அங்கே ஜீவசமாதி இந்த இடம் இந்த இடம் குறிப்பிட்டு கிடையாது. திருப்பதியில இவருடைய ஜீவசமாதி. இவருடைய காந்தக சக்தி அங்க ஈர்ப்பா இழுக்குதுங்க. இங்க வர நம்ம கூட ஒரு பக்தர் இருக்காரு. இந்த மலைக்கு வந்து சித்திர தரிசிக்கக்கூடிய ஒரு பக்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இப்ப கேட்கலாம். இங்க கோயிலுக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க நீங்க? சிவாய நம சிவாய நம சிவாய நம. கும்பன சித்திர போட்டு திண்டுக்கல் மாவட்டத்துல வர்றாங்க. இப்போ மூணாவது முறையா வர்றேங்க. இந்த மலையை பற்றி 5 வருஷம் படி கேள்விப்பட்டேன். வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. சரி சரிங்க. அவரோட அனுக்கிறம் இருந்தால் மட்டும்தான் அந்த மலையில் படியை வச்சு கால் வச்சு வர முடியும். அதான் இப்போ எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தற்செயலாக வந்தேன். கொரோனா டைமாக இருக்குது. மலை போகாட்டியும் பரவாயில்ல கீழே என்ன கும்பிட்டு போகணும்னு வந்தேன். அன்னைக்கு தரிசனம் கிடச்சிது எனக்கு. கிடச்சி மலைக்கு வந்தேன்.
வந்து மனசு சந்தோஷம் சரி சரி மனதுக்கு ஒரு திருப்தி குமணசித்தரோட ஐயா கூட இருந்து மிகப்பெரிய அருமையான கிடைச்சது சரி சரி இந்த மலையில எனக்கு ஒரு அதிசயம் நடந்ததுங்க என்ன அதிசயங்க பாருங்க ஒரு அதிசயம் நடந்திருக்காமா நம்ம பக்தர் நான் எது இதுல பாருங்க பக்தரே சொல்றாரு அவருக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்காமா என்ன அதிசயம்னு கேட்போம் மலையில வந்து தங்க வர்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் எந்த ஊர்னு கேட்குறப்ப மதுரையிலேருந்து ஒருத்தர் நண்பர் நம்ம தெரியாதவங்க தெரியாதவங்க வந்து எனக்கு எந்த ஊர்னு கேட்டாங்க நாங்கள் திண்டுக்கல் அப்படின்னா அப்போது என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் அந்த மாதிரி தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறேங்க ஐயா தேடி கோயில் தந்துருக்குறேன் நம்பிக்கையோட அப்படின்னு சொன்னேன் அப்போது இந்த மலையை பற்றி எப்படி நான் என்ன கேள்வி பண்ணு கேட்டீங்கன்னா இந்த மலைக்கு வறுமையில் வந்தவங்களுக்கு ஐயா வந்து பொண்ணை மாற்றி கொடுத்து வறுமையில் மீட்டிருக்காருங்கிறத கதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க அதை கேட்டு நம்ம வறுமையை நீங்கும் அப்படின்னு வந்தேன் அவர் யாருன்னு தெரியாது அவர் என்னோட பேசிகிட்டு இருந்து 100 ரூபா பணத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு நான் வேண்டாங்க அப்படின்னேன் இல்லை சாமி நீங்கள் தயவுசி தப்பாக நினச்சிக்கணும் நான் கொடுங்க வசிக்குங்க அப்படின்னு பாக்கெட் வச்சு விட்டார் அப்போ நான் என்ன நினச்சேன் இந்த மலையில் சம்மந்தமே இல்லாமல் 100,000 பேர் வர்றாங்க நமக்காக 100 ரூபாய் தரதுக்கு இவர் யார் அப்போ அவரோட அருளை இருக்க போய் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து 3-2 மாதம் வந்துட்டு இருக்காங்க அவர் என்னை பார்த்து எனக்காக காத்துட்டு இருக்காரு ஓகே ஓகே எனக்கு 100 ரூபா பெருசு கிடையாது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் செலவு பண்ணலாம் நமக்காக ஒருத்தர் நியமிச்சு வச்சிருக்காருங்க கொடுக்குறதுக்கு அதனால என்னோட சேர்ந்து ஐயா அவங்களும் அப்படின்னு சொல்லி சித்தரை வழிபட்டு நமக்காண்ட விருந்து பாருங்க தக்காளி சாப்பாடு கூட பிக்கலு சொல்லவே வேற மாதிரி டேஸ்டா இருக்கு காட்டுக்குள்ள சுத்தியும் காடு காட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்கோம்